மக்களே, இப்போ நம்ம ராங்கால இருக்கிற பேஸ் கார் கேர்ஸில் தான் இருக்கோம். இங்கே உங்கள் காருக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் இருக்குது. கார் வாஷ், பெயிண்டிங், டிங்கரிங், 3D அலைன்மெண்ட், ஆக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், டயர்ஸ், இன்ஜின் கார்பன் கிளீனிங், ஏசி ஒர்க்ஸ், பாலிஷிங், செராமிக் கோட்டிங்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. நம்ம சேனலில் இங்கே இருக்கிற எல்லா சர்வீசஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வாஷ் செக்ஷன்ஸ்க்கு போகலாம். வெளியெடுத்துட்டு அப்புறம் வந்து முடிச்சோம்னா இப்போ நம்ம வாட்ரு அங்கே வந்து வீலு வந்து நம்ம டீக்ரீசர் போட்டு நல்லா ரன்னிங் பாடி டயர்லாம் நல்லா டீக்ரீசர் போட்டு இது வந்து நல்லா ட்ரெஸ் வச்சு அழுக்கணும் வெளியிடணும். அடுத்து வந்து நம்ம உள்ள அப்புறம் வந்து வெளியிட்டு மூலம் லிஃப்ட்டு மூலம் வண்டியை மேலே தூக்கி அண்டர் செக்ஷன் ஃபுல்லாக அண்டர் செக்ஷன்லாம் அது ஃபோம் அடிச்சு வாட்ரு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வண்டியை கீழே ஆக்கி அதுக்கு மேலே வந்து நம்ம ஹை ப்ரெஷர் வால்வ் இருக்கு. அந்த ஹை ப்ரெஷர் வால்வில் நல்லா வண்டி பூரா வாட்ரு தண்ணி அடிச்சு அதுக்கு அடுத்து வந்து ஃபோம் வாஷ். ஃபோம் நம்மக்கிட்ட வந்து ஃபோம் வாஷ் மாஃப்ரா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் மொபைல்ஸ்க்காண்டி இத்தாலியில் வந்து பண்ணது. அந்த இது நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து உள்ள நான் ஃபோம் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா வந்து ட்ரை கிளாத்து அங்கே வந்து ஃபோம் அடிச்சுட்டு ஃபோம் துடைக்கிற மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸுன்னு இருக்குது நம்ம கிட்ட தனியாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அடுத்து வந்து மறுபடியும் ஹை ப்ரெஷர் வாழ்வில் வந்து தண்ணி அடித்து மேலே இருக்கணும் வர எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் வந்து இது தண்ணினா இது பண்ணி வைப்பர் போட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு நல்லா வண்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சைடு பீடிங்லேருந்து தண்ணினா வராமல் இருக்கேன் நம்ம வாழ்வு ஏறுது அதை வச்சு நல்லா ஏறு அடிச்சு உள்ளதை இருந்து நல்லா தண்ணி ஒரு க்ளீனாக எடுத்துக்கணும் ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து நம்ம வேக்யூம் போடும்போதே மேட்னா தனியாக எடுத்து இன்னும் மேட்லேயே ரெண்டு விதமான அப்புறம் நூடுல்ஸ் மட்டு அந்த மாதிரி சாதா மட்டும்தான் இருக்கும். நூடுல்ஸ் மட்டும்னா இப்போ வந்து நம்ம அதை வந்து வாஷ் பண்ணோம்னா காயாது அதனால் நம்ம நல்லா கம்ப்ரஷன்ல ஏர் அடித்து அது முன்னே தனியாக இது பண்ணி வச்சிடும். இல்லை வாஷ் பண்ணுற மேட்னா வாஷ் பண்ணி அது வந்து முன்னாடியே வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடும். ஏன்னா வண்டிக்குள்ளே போடும்போது சில மட்டும்னா ஸ்மெல்லு வரும் சொல்லி கஷ்டமெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம தனியாக வெயிலில் காய வச்சிடும். அது அரை மணி நேரம் கிட்டே காயும் நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடும். அப்புறம் வந்து நம்ம போகும்போதெல்லாம் வந்து வாஷிங் பண்ணிட்டோம்னா மேலே தண்ணியெல்லாம் இருக்கப்பட்டு உள்ளே கண்டோம்னா இன்சிங்னா கிளாஸ் கிளீனர் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஒரு தனியாக கிளாஸ் கிளீனருக்கு தனியாக ஒரு டவல் இருக்குது அந்த டவல் தான் யூஸ் பண்ணுவோம். சாதாரண டவல் யூஸ் பண்ணோம்னா கிளாஸ்னா கிளாச்சஸ் வந்து கஷ்டமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு இது கிளாஸ் கிளீனர் வச்சு டவல் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து உள்ளாக வண்டி உள்ளாக வந்து நிறைய டஸ்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏர் அடிச்சா பாதி போகாது. அதனால் உள்ளாக்க நல்லா ஈர கிளாத் வச்சு இருக்க நல்லா தொடச்சிட்டு டேஷ்போர்ட் ஷைனர்னு சொல்லிட்டு உள்ளாக போடணும். டேஷ்போர்ட் ஷைனர் உள்ள அதை நல்லா போட்டுவிட்டு அடுத்து வந்து நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே கீழே வெளியே அதோட உள்ளாக நம்மளுக்கு வேலைலாம் வந்துடுச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இது வீலுக்கு வந்து நல்லா டயர் பாலிஷிங் வந்துட்டு நம்ம வந்து வீலுக்கு வந்து முடிச்சோம்னா லாஸ்ட்டாக வந்து டயர் ஷைனர் போட்டுவோம். டயர் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் லுக்காக இருக்கும் பார்த்தோன்னு. அதனால் நம்ம டயர் ஷைனர் மட்டும் நாலு விழுக்கும் போட்டு விட்டு மேட் உள்ளாக போட்டு அதுக்கு மேலே ஃபுட் பேப்பர் போட்டு ஃபுட் பேப்பர் ரெண்டு சைடு ஃபுட் பேப்பர் போட்டு வச்சுருவோம். ஏன்னா முன்னாடி நம்ம கம்பெனி டேக் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா கஸ்டமர் பாதி பேர் கம்பெனி பண்ணுவோம் முன்னாடி வட வடையாக இருக்கும். அதனால் நம்ம வெளியே வச்சு ஒரு தடவை நல்லா செக் பண்ணி க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறாங்க.